ஐடியாஸ் சத்குரு வருக. அவர் இட்லி மாவு அவல் போட்ட இட்லி மாவு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி அதுலேயே தோசை பார்க்கலாம். தோசை பார்த்தா பாருங்கள், கிட்ட பாருங்கள் எப்படி நல்ல ஓட்ட ஓட்ட ஓட்டையாக இருக்குது. கிறிஸ்பி தோசை கிடைக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் வந்து கீ ரோஸ்ட் பார்த்துருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கிறிஸ்பி தோசை கிடைக்குது. இதை மசாலா தோசையாக்கிக்கலாம், கீ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாவில் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாவு. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தோசை வாக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாவை. சூப்பராக கிறிஸ்பியாக ஓட்ட பாருங்கள், எவ்வளோ ஓட்ட 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 ஓட்டையாக அழகாக ஆப்பத்துக்கெலாம் வர மாதிரி வந்திருக்கு. அந்த மாவே வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் இட்லி வறுத்து ரெண்டு நாள் தோசை வறுத்துக்கலாம். என்னோடய கல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கல் தான், தோசை கல் தான், நான்ஸ்டிக் தவாலாம் கிடையாது, தோசை கல் தான். ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நல்ல பேப்பர் வச்சு, டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டு மேலெல்லாம் சும்மா அந்த பிசுக்கு இருந்தால் தொடச்சா போதும். உள்ளே சும்மா சோப் போட்டு கொஞ்சம் லைட்டாக தான் வாஷ் பண்ணணும். எப்போவுமே தோசைக்கல்ல வந்து ரொம்ப நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு வாஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, தோசையே வாக்க வராது. அதனால் நம்ம வந்து லைட்டாக வாஷ் பண்ணணும், எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம, அவ்வளோதான். அப்போ தான் வந்து பூச்சியெல்லாம் வராது. ஈஸியாக பாருங்கள் எடுக்கிறதுக்குலாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சுவை. நீங்கள் நான்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளே எவ்வளோ ஓட்டை வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் நான்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் கெடுதல், எவ்வளோ பாருங்கள் ரோஸ்ட்டு பாருங்கள். அந்த மாவில் தான் நம்ம ஏன்னா எதுக்குன்னா அவல் போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியான தோசை, சூப்பரான தோசை கிடச்சிச்சு நம்மளுக்கு. நான்ஸ்டிக்கில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் கெடுதல், அந்த டெஃப்லான் கோட்டிங் போட்டிருப்பாங்க, நம்ம வந்து உடம்புக்கு கெடுதல். எதுக்கு அதெல்லாம் நான்ஸ்டிக்கு? அந்த காலத்துலலாம் நம்ம அப்பா அம்மா வீட்டிலலாம், தாத்தா பாட்டி வீட்டிலெல்லாமும் இது தான் வந்து கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் கல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கல்லை வாங்கி சீசன் பண்ணிக்கலாம், அழகாக வந்து நம்ம வந்து சீசன் பண்ணலாம். சீசன் பண்ணுறதுனா எப்படி, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம கோலம் மாவு பாருங்கள், கோலம் போடுவோம் பாருங்கள், அந்த கோலம் மாவை எடுத்து அந்த கல் மேலே இரும்பு கடையை மேலே நல்லா பூசி வச்சிடணும். ஒரு ரெண்டு நாளைக்கு கோலம் மாவை அந்த முக்கு மாவுன்னு சொல்லுவோம், வாசலில் கோலம் போடுவோம் பாருங்கள், அரிசி மாவு இல்லை, வாசலில் கோலம் போடுற மாவில் நல்லா இதை முக்கி வச்சிடணும். எப்படின்னா நல்லா பூசி வச்சிடணும், சப்பாத்தி மாவு மாதிரி ஃபுல்லாக மொழிகி வச்சிடணும் அது மேலே. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் வெங்காயம் போட்டு தேய்ச்சிட்டோம்னா இந்த கல் சீசன் ஆகிடும். இதெல்லாம் எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் நீட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நான்ஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்டே பிளஸ், பாய்.